இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மொபைல் ஆப்பு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் ஆப்பு. அந்த மைனிங் ஆப் பார்க்குறதுக்கு முன்னால் டெலகிராம் சேனலுக்கு போங்க, போண்டி கோவிந்தன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு தான் நம்மளுடைய லிங்க்கு, இதை வச்சு நீங்கள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோன் மைனர் காமிக்கிறேன். இதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இமெயில் அட்ரஸ், சைன் அப் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு கேட்கும், பின் நம்பர் இருக்குது, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் ஆயிரும். ஓகேவா? ஷைனிங் ஆகும்போது உள்ளுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், காமிக்கிறேன். இந்த இதுதான், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மைனிங் அப்படி இருக்குது, ப்ரமோஷன், டேட்டா, கிஃப்ட்டு எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அப்படிங்கிறது போங்க. இந்த மாதிரி கிஃப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம், இங்கே பாருங்கள். ஒன்றும் இல்லை, டேட்டாவில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கிஃப்ட்டுன்னு காமிக்கும். இதில் வந்து ஸ்பின்னிங் பண்ணால் போதும், ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குதோ, இதில் என்ன அமௌண்ட் வருதோ அது உங்களுக்கு இது பண்ணும். ஆனால் பிஎம்என் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சாதான் உங்களுக்கு வித்ட்ரால் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு லக் இருந்தால், எப்போ லக்கு இருந்து பிஎம்என் வருதோ அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணால் போதும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் பண்ணிட்டேன். யூ ஹேவ் ரிசீவ்டு ஒன் டுடே, யூ கேன் ஷேர் பிஎம். அதாவது நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் டுடே சைனின் அவார்டு, டெய்லி சைனின் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அமௌண்ட்டு கிடைக்கும். அது எப்படி எப்படி இங்கே பாருங்கள், சைனிங் அவார்ட் பண்ணால் 11 பாயிண்ட் டாலர் கிடைக்குது. அதுக்கப்புறம் லக்கி வீலில் 20 பிஎம்என் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிஎம்என் கிடச்சிச்சின்னா நீங்கள் வித்துட்டால் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓகேவா? சைன் அவார்டுக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு, லக்கி வீலுக்கு 1 டாலர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை டாலர் கிடச்சிருக்குங்கிறத இங்கே பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் வந்து 1.31, 1 டாலரும் 31 கிடச்சிருக்கு. அதாவது ஷைனிங் பண்ணுறது, வீல் ஸ்பின்னிங் வீல் பண்ணுறது எல்லாமே கிடச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு 10 டாலர் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். 10 டாலர் உங்களுக்கு வந்துச்சுன்னா 5 டாலர் எடுத்துடலாம். ஆனால் 10 டாலர் இருந்தால் கூட பிஎம்என் அது கண்டிப்பாக வேணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று கிடச்சிரும். இங்கே பாருங்கள், மைனிங் பண்ணிங்கன்னா இந்த சியா அப்படிங்கிறது ஃப்ரீயாக ஒன்று இருக்கும். முத முதல்ல ஃபஸ்ட்டு இது என்னுடைய நான் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வராது. கிஃப்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? அது அப்படியே பேக்கில் போங்க. இங்கே பாருங்கள், இந்த சயா அப்படிங்கிறது 4320 சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக முத முதல்ல வந்துடும். நான் அந்த ஃப்ரீயாக உள்ளதை எடுத்துட்டேன், எடுத்ததுனால தான் எனக்கு அந்த ஸ்பின்னிங் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸ்பின் வரும். ஸ்பின்னில் உங்களுக்கு 10 பிஎம்என் இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து 360 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் ரீசார்ஜ் பண்ணாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வித்துட்டாவே பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு என்னென்னா ஃப்ரீயாக கிடைக்கிறத நீங்கள் பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், என்னுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 1 டாலரும் 31 பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. பிஎம்என் காயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த பிஎம்என் காயின்ங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்லே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மைனிங்லே பிஎம்என் காயின்ஸ் இருக்குது, 10 பிஎம்என் இருக்குல்ல. ஆனால் நான் 360 ரூபா பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே கிஃப்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா 5 பிஎம்என் இருக்குது, 0.5 பிஎம்என் இருக்குது, 0.2 பிஎம்என் இருக்குது. இது மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இந்த பிஎம்என் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பிஎம்என் டு கெட் மோர் டைம்ஸ், அதாவது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் கூட பிஎம்என் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கவுண்டிங் கெட் மோர் டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணால் கிடைக்கும், மைனிங் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஓகே, டைம்ஸ் இருக்குது, இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள். கீழே எனக்கு பாருங்கள், அவார்டு கிடச்சிருக்கு, லக்கி வீலில் 20 பிஎம்என் கிடச்சிருக்கு. ஓகே, ஷைன் அவார்டில் 9. இந்த மாதிரி வீல் கிடைக்கணும், கிடைச்சாதான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். இந்த பாருங்கள், பூல் அப்படிங்கிறதுக்கு இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? மைனிங் பூல் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, வேலெட் வித்துட்டால் போனீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிள் பாயிண்ட், எனக்கு பிஎம்என் பாயிண்ட் வந்து 20 இருக்குது பாருங்கள்.
சில பேருக்கு முத முதல்ல ஒன்றும் கிடைக்காது. கிடைக்காதனால நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் வரணும். ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த பாயிண்ட் கிடைக்கணும். பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் பேங்க் டீட்டெயிலே கொடுக்கணும். உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வித்ட்ரால் பண்ண முடியும். கண்டிப்பாக வித்ட்ரால் ஆயிரும். நான் வித்ட்ரால் ஆனவுடனே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபைவ் இது வரல. எனக்கு வந்து மினிமம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். வேலட் வித்ட்ரா, வேலட் வித்ட்ராவில் 1.30 ஒரு டாலர் 31 தான் இருக்குது. அஞ்சு டாலர் வந்தால் எடுத்துக்கலாம். அந்த $5 எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஸ்பின்னில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஷேர் பிஎம்என் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஷேர் பண்ணணும், அது வழியாக கிடைக்கும். அப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும். இந்த ரீசார்ஜ் $5 வேணும்னா 360 ரூபா பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ $5 வரும்போது உங்களுக்கு பிஎம்என் வந்து கிடச்சிடும். பிஎம்என் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, 360 ரூபா போட்டிங்கன்னா 10 PM கிடைக்கும். அது 10 PM வந்தவொன்னே தான் வித்ட்ரா எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ரோலிங் பண்ணி உங்களுக்கு பிஎம்என் கிடச்சிதுன்னா பணம் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.